Hey guys, so நம்ம இப்ப வந்து 5 box unboxing பண்ண போறோம். இது வந்து லைவ் அன்பாக்சிங். சோ உங்களுக்கு வந்து ஃபிஷஸ் எப்படி எல்லாம் வருது, அது எப்படி நம்ம வந்து டேங்க்ஸ்ல விடுறோம், சோ அது எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. சோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். சோ நமக்கு பாத்தீங்கன்னா 8 ஸ்டர்ஜன்ஸ் வந்திருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நியர்லி 10 இன்ச் பிளஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 8 ஸ்டர்ஜன்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டர்ஜன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாண்ட் ஃபிஷ்னு சொல்லலாம். ஸோ பாண்டில் வாழக்கூடியது மேக்ஸிமம். அது போக நீங்கள் வந்து நார்மலான டேங்க்ஸ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல். அதே மாதிரி இதோட ஸ்கேல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், வெளியே வந்து முழுமுழா இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ இதை வந்து நீங்கள் பாண்டில் வச்சு வளர்த்துனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்கேவே சாப்பிடும், இது ஆல்கே சாப்பிடும், சிங்கிங் பெல்லட்ஸ் எல்லாமே சாப்பிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் பேடில் ஃபிஷ் கூட விட போகிறேன். ஆல்ரெடி நமக்கு பேடில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபிஷஸ். ஸோ நார்மலாக இதுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்னா பிளட் வார்ம்ஸ் போடலாம் நீங்கள், ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ். அதான் ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேட்ஃபிஷும் ஃபெதர்ஃபின் கேட்ஃபிஷும் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேபி சைஸ். ஸோ இதை டாக்கிங் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க, தண்ணி விட்டு வெளியே எடுத்தால் சத்தம் போடுது. ஸோ இது வந்து நல்லாவே 5 இன்ச் பக்கம் வளரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் ரூம் பெல்லட் சாப்பிட்றதா ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான வெரைட்டி இந்த கேட்ஃபிஷஸ். ஸோ ஃபெதர் ஃபின் கேட்ஃபிஷஸ் வந்து ஸோ இதுதான் ஃபெதர் ஃபின் கேட்ஃபிஷ். இது நியர்லி 1 ஃபீட் வர வளரும். அப்சைட் டவுன் கேட்ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லட் சாப்பிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெல்லட் சாப்பிடும். அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி டேங்க்ஸில் வேணாலும் வைக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லாக கேட்ஃபிஷ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் சாய்ஸ். அதே மாதிரி இது வந்து பாட்டம் ஃபீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபீடு வந்து பாட்டமில் போய் ஸ்டோர் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேட்ஃபிஷஸ் வாங்கி போடுங்க. ஸோ இதில் வந்து இப்போ வரையும் ஓப்பன் பண்ணதில் எல்லா ஃபிஷஸும் சேஃபாக வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சில்லி ரெடாஸ்கர்ஸ் வந்திருக்கு, எல்லாமே பெரிய சைஸ். ஸோ ஆஸ்கர்ஸ்லாம் நார்மலாக வந்து நான் லோக்கல் வெரைட்டிஸ் எடுக்கிறது இல்லை, வெறும் கலர் வெரைட்டிஸ் மட்டும்தான் எடுக்கிறது. ஸோ இதில் கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது சில்லி ரெட் இல்லை, ஃபயர் ரெட் ஆஸ்கர்ஸ். ஸோ இது எல்லாமே நியர்லி 5 இன்ச் சைஸ் இருக்கும், பெரிய பெரிய சைஸு. ஸோ இது எல்லாமே பெல்லட் சாப்பிடக்கூடியது. ஒரே ஒரு மேங்கோ மட்டும் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியர்லி 5 இன்ச் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபுல் ஃபயர் ரெட் கலர். ஸோ அதுலேயே இது பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃபுல் எல்லோ.
ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து பெரிய பெரிய டேங்க்ஸில் வைக்கணும். 3 ஃபீட் டேங்க்ல வந்து 2 ஃபிஷ், ஒரு ஃபிஷ்ஷு கூட 3 ஃபீட் டேங்க் பத்தாது. மினிமம் ஆஸ்கர்ஸ்க்குலாம் 4 ஃபீட் வைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து 2 ஃபீட் டேங்க்லேயே வந்து ஆஸ்கர்ஸ் வளர்த்துறாங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப பெருசாக வளரும். ஸோ அதே மாதிரி இது எல்லாமே நார்மலாக சிங்கிங் பில்லட்ஸ் இருக்கும், ஃப்ளோட்டிங் பில்லட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதுவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிங் வாங்குங்க, ஏன்னா சிங்கிங் தான் வந்து எல்லா ஃபிஷஸுமே வந்து காமனாக ரொம்ப ஃபேவரெட். ஸோ சிங்கிங் பில்லட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சலாட். ஸோ இது இது பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு பள்ளி மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அல்பைனோ ஆக்சலாட். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 8 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ ரொம்பவுமே பெருசு, ரொம்பவுமே அழகாக இருக்கும். அல்பைனோ தான் இதில் வந்து ரொம்பவுமே அழகான கலர். ஸோ இந்த ஆக்சலாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபீட் வேணாலும் எடுக்கும், இது மோஸ்ட்டாக பாட்டமில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஏர் பிரீத்தர் தான், இருந்தாலுமே நீங்கள் வந்து எந்த ஃபிஷஸ்க்குனாலும் நீங்கள் வந்து ஆக்சிஜன் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ வச்சிங்கன்னா தான் அது பெட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ், ஸ்கேல்ஸ் இருக்காது. அதே மாதிரி இதுக்கு சில்லர் வைக்கணும், கூலிங் கண்டிஷனில் வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக வாட்டர் ஹீட் ஆகாத இடத்துல வச்சிங்கன்னா போதும், அதாவது டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து பல்லட் ஃபீடிங்கே போட்டுக்கலாம். இதுக்குமே டிஸ்கஸ் ஃபீட் சாப்பிடும், பிளட் வார்ம் சாப்பிடும், சில டைம்ஸ் வந்து சிக்கன் ஹாட்ஸ் ப்ரான்ஸ் கூட சாப்பிடும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீடிங் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ரொம்பவுமே ஈஸி டு மெயின்டைன், இது ரொம்பவுமே அழகாக இருக்கும் இது பார்க்குறக்கும். ஸோ இதுக்கு ஸ்கேல்ஸே இல்லை, தொடர்க்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர், இது வந்து அல்பைனோ பிளாக் ஐஸ், இது அல்பைனோ ரெட் ஐஸு. ஸோ இந்த இதோட ஐ வந்து ரெட்டாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதுலேயே அக்ரெசிவான ஒரு ஃபிஷ்ஷு பீகாக் பேஸ். ஸோ அதோட பேபிஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அதோட ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதோட ஃப்ரைஸ் தான், நியர்லி 1 இன்ச் தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 பீஸ் தான் வந்து ஹோல்சேல், மேச்சா அது கம்மியாக எடுத்தால் ஹோல்சேல் கிடையாது. ஸோ மினிமம் குவான்டிட்டியும் நான் கொடுக்கறதில்ல. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பிளட் வார்ம் சாப்பிடும், ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பீசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக நீந்திட்டு இருக்கும், எல்லாமே ஒரே இடத்துல நீந்திட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வளர்த்துறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா நல்லா கிளியர் வாட்டர் போட்டு வளர்த்தணும். ஸோ நல்லா நீங்கள் வந்து போர் தண்ணியெலாம் யூஸ் பண்ணக்கூடாது, குடிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்கள் தண்ணியில் குளோரின் இருந்தால் அது ஒரு 2 டேஸ் சர்க்குலேட் பண்ணுங்கள், குளோரின் போயிடும். ஆனால் போர் தண்ணியில் வந்து உப்பு போகவே போகாது, எப்போவுமே வந்து அது ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் டேங்க்ல விட்டு காட்டுறேன். ஸோ இதெல்லாமே க்ரூமிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 300 ஃபிஷஸ் இருக்கு. ஸோ ஒரு டேங்கே போதுமானது இந்த சைஸில், 3 ஃபீட் டேங்க்கு. ஸோ க்ரூம் பண்ணி அதுக்கப்புறம் வளர்த்துறவங்க எப்படி வேணாலும் வளர்த்திக்கலாம். ஸோ பீகாக் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் வந்து இது இனி வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டியில் வராது. ஏன்னா எக்ஸாட்டிக்னா அது வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறத எக்ஸாட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பீகாக் பேஸ் நம்ம ஊர்லேயே ப்ரீட் பண்ணுறங்காட்டி இதுவும் இனி வந்து லோக்கல் வெரைட்டி ஆயிரும். ஸோ எல்லாமே வந்து ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவ் ட்ராப் ஆயிரும். ஸோ இனி வந்து நம்ம வேறு ஏதாச்சும் எக்ஸாட்டிக் தான் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வந்து காமனாக இனி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா சீட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு, இனி க்ரூமர்ஸும் வந்து நிறையா பேர் க்ரூம் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சைஸஸும் இனி எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப சின்னதுலேருந்து வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வளர்த்திக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேசிவான வெரைட்டிஸ் நான் வச்சுருக்கேன் கையில். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் செனகில், ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரவுன் நைஃப். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். ஸோ லெப்பர்ட் செனகில் நார்மலாகவே ரேர், சின்ன சைஸே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளவுன், இது நம்ம கலெக்ஷனில் ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் செனகில், இது ஆல்ரெடி நம்ம கலெக்ஷனில் இருக்குது, இது கஸ்டமருக்கு தான் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிஷஸ் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய டேங்க்ஸ் வேணும், நியர்லி இதெல்லாம் வந்து 4 to 6 ஃபீட் டேங்க்ல இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய ஃபிஷஸ் வச்சுருக்கவங்களாம் இந்த மாதிரி தேடி தேடி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சைஸ் கரெக்டாக வரும், இல்லாட்டி சைஸ் வந்து நார்மலாக கிடைக்காது இந்த சைஸு.
ஸோ நம்மளோட லைவ் அன்பாக்சிங் முடிஞ்சு இன்னைக்கு வந்தது ஃபிஷஸ் இவ்வளோ தான். ஸோ இனி ஃபியூச்சரில் வர ஃபிஷஸும் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.